யோக நரசிம்ம சுவாமியினுடைய சங்க சக்கரங்கள் இருக்கு பாருங்க, அதே போல இந்த ஊர்ல மட்டும் ஆஞ்சநேய சுவாமி சங்க சக்கரத்தோடு எழுந்துள்ளிருப்பார். அவர் வெறுங்கையோட இல்ல, கதையோட மட்டும் இல்ல, சங்கு சக்கரத்தோடு இருப்பார். அவர் சேர்ந்து தன் சங்க சக்கரத்தை கொண்டு சண்டையிட்டு இங்கிருக்கும் அரக்கர்களை எல்லாம் அழிக்க, அதே சமயம் இந்த ரிஷிகளுடைய பிரார்த்தனை கிணங்க நரசிம்ம பெருமான் யோக நரசிம்மனா சேவசாதித்தார். ரிஷிகளும் சேவிச்சா, ஆஞ்சநேயருக்கும் ஒரே ஆனந்தம். ரெண்டு பேருமா இன்னைக்கும் ஒத்தருக்கொத்தர் பார்த்து கொண்டு ஆஞ்சநேய சுவாமி மலையில இருக்கிற யோக நரசிம்ம சுவாமிய சேவிச்சுட்டே இருக்கார், யோக நரசிம்மர் ஆஞ்சநேயரை கட்டாட்சிச்சுட்டே இருக்கார். அத போலத்தான் பெரிய மலை சின்ன மலை, பெரிய மலை 1300 படிக்கிட்டு ஏறிட்டு இறங்கிடணும், அதே வேகத்துல சின்ன மலை போய் சேவிச்சுட்டு இறங்கிவிடலாம். அப்ப நரசிம்ம பெருமாள் அனுகிரகிக்கிறார், பூதம் பிரேதம் பிசாச்சம் பில்லி சூனியம் இது முதலானது என்னென்ன இருக்குமோ அனைத்தையும் அங்க இருக்கிற ஆஞ்சநேய சுவாமி போக்கி விடுறார். நாம அங்க சேவிக்க போனோம்னு வச்சுங்க, அவருடைய தீர்த்தத்தை எடுத்து முகத்துல சட்டார்னு நமக்கு தெளிப்பா, கையில ஒரு கோல் வச்சிருப்பா, ஆஞ்சநேய சுவாமியோட கோல், அந்த கோலால் நம்மளை தட்டி கையில இருக்கிற தீர்த்தத்தை தெளித்தால் ஓட்டமா ஓட வேண்டிதான். என்னென்ன துர்நிகழ்ச்சிகள்லாம் இருக்கோ, எதது தீய சக்திகள் இருக்குமோ அத்தனை அவர் கண்ட மாத்திரத்தில் ஓடும். ரெண்டு பேர் இருக்காங்க இப்போ, ஒண்ணு நரசிம்ம பெருமாள் கண்டாலே ஓடும், இன்னொன்னு நேர சங்க சக்கரத்தை பிடிச்சின்னு ஆஞ்சநேய சுவாமி. ரெண்டு பேர் பாருங்க, இப்போ சக்கரத்தாழ்வாரை சேவிச்சாலே இதெல்லாம் ஓடிப்படும், அனுமாரை சேவிச்சாலே ஓடிப்படும், சக்கரத்தை பிடிச்சிட்டு இருக்கிற அனுமாரா இருந்தா கேட்கவே வேண்டாம் இல்லையோ. ஒரு பக்கம் நரசிம்மர், ஒரு பக்கம் சக்கராயுதத்தோடு இருக்கிற ஆஞ்சநேய சுவாமி, ஆச்சரியமான மலை யோக நரசிம்ம சுவாமி மலைக்கு மேலே நான்கு திருக்கைகளோடு எழுந்துள்ளிருக்கிறார். அந்த பெருமானுக்கு அக்காரக்கனி என்னும் ஒரு பேர் சொல்லுகிறார்கள். ஆழ்வார்த்தன் பாசுரத்தில் சொல்றார், மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ்சேர் பொலிகின்ற பொன்மலையை தக்கானை கடிகை தடன் குன்னின் மிசையிருந்த அக்காரக்கனியை அடைந்துந்து போனேனேன். அக்காரக்கனினா சக்கரப்பழம் அர்த்தம், அக்காரனா சக்கரை, கனினா பழம், சக்கரப்பழம் அப்படின்னா சக்கரை எடுத்து பழமா பிடிச்சிடலாமா, பண்ணிடுவோமே, அது பத்தி சொல்லவே இல்லை. இப்போ அவர் சொல்லதே அபூதோபமா, அக்காரக்கனினா சக்கரையை கொண்டு விதையா நடனமா, அதுக்கு தேனை தண்ணீரா பாய்ச்சணுமா, அது ஒரு மரம் முளைக்குமா, அந்த மரம் ஒரு பழம் பழுக்குமா, அதுதான் அக்காரக்கனிங்கிறார். இது எங்கேயா நீ கேள்விப்பட்டிருக்கீங்களா, சக்கரைய விதையா விதைக்கணும், அதுக்கு தேனை தண்ணீரா பாய்ச்சணும், மரம் முளைக்கும், அந்த மரம் பழுக்கும், அந்த பழம் தான் அக்காரக்கனின்னு இந்த பெருமாள் அவ்வளவு சுவையா இருப்பருங்கிறதுக்காக சொல்லப்பட்டிருக்கு. ஆச்சரியமான சரித்திரம். இங்கே சுதாவல்லி உற்சவமூர்த்தியின் ஆச்சியார், அமிர்த பல்லவல்லி நாச்சியார், அமுதம் போன்ற பயன்களை எப்போதும் நமக்காக கொடுப்பவள். உற்சவர் கீழே தான் எழுந்துள்ள இருந்தார், தொட்டையாச்சாரிய சுவாமி மேலேயே கொண்டு போய் எழுந்துள்ள பண்ணிட்டார். உற்சவர் மூர்த்தி பெருமாள் உற்சவர் கீழே தான் இருக்கார், ஆனா தாயார் உற்சவர் மேல இருப்பார், மேலேந்து கீழே இறங்குறாரு தெரியுமோ. இந்த பெருமாள் கீழேந்து மேல பல்ல கூட ஏறுற நாள் உண்டு. தாயார் இப்ப நவராத்திரி வந்ததுன்னா மேலேந்து கீழே இறங்கிடுவார், எத்தனையோ ஜனங்களால மேல போய் சேவிக்க முடியாது இல்லையோ, அவர்களுக்காக இருக்கட்டும்னு தாயார் நவராத்திரிக்கு கீழே இறங்கினா 2 மாசம் கீழே தான் எழுந்து இருப்பார், ஏன்னா எத்தனையோ பேரால மேல போய் சேவிக்க முடியாது, அவர்களுக்காக இருக்கட்டும் என்ன கீழே இறங்கி வந்து சேவை சாதிக்கிறார். இந்த ஏற்பாடெல்லாம் அந்த ஊர்ல பண்ணப்பட்டிருக்கு. உற்சவர் உற்சவர் பக்தோச்சித பெருமாள், பக்தர்களுக்காக ரொம்ப உச்சிதமாக எழுந்துள்ளார். கூப்பிடுற அஸ்தத்தோட வாங்கோ கிட்டக்கு வாங்கோ வந்து சேவிச்சுங்கோ என்று சொல்லுகிற அஸ்தத்தோட எழுந்துள்ள இருக்கிறார். ஆஞ்சநேயர் சப்தரிஷிகள் ஆகியோருக்காக வந்தேகம் கடிகாத்ரீசம் ஸ்ரீநிதிம் கருணாநிதிம் வாதூல குல தெய்வதம், வாதூல குலம்னால் முதலியாண்டானுடைய குலம், கந்தாடையார் திருவம்சம்னு சொல்லுவார்கள் சீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே.